ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆண்டி பாண்டிய சேனலில். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஐடியா தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடித்தட்டு இட்லி உங்களுக்கு எப்போதுமே வேர்வை தண்ணி வடிஞ்சு ஒரு மாதிரி குழ குழப்பாக இருக்கா பாருங்கள். ஏன் தட்டு இட்லியை பாருங்கள், இது மேல் தட்டு இட்லி, அடுத்த தட்டு இட்லியை இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஒரு வேர்வை தண்ணி கூட படுறதில்ல, குழ குழப்பாகவும் இருக்குல்ல. இதுக்கு ரொம்ப சூப்பராக ஒரு டிப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். அடித்தட்டு இட்லி பாருங்கள் ஊற்றி வச்சுட்டேன். அடுத்த நெக்ஸ்ட்டு தட்டு நீங்கள் ஊற்றி வைக்கும் போது இந்த ஹோலுக்கு நேராக அந்த இட்லி வர மாதிரி நீங்கள் வைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கிராஸில் வைக்கணும் பாருங்கள். கீழே வந்து தட்டுக்கு நேராக மேலே ஓட்ட இருக்கும், மேல் தட்டு வந்து கீழே ஓட்ட வர மாதிரி. இந்த மாதிரி கிராஸில் நீங்கள் வச்சு எத்தனை தட்டு இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சாலும் வேர்வை தண்ணி எதுவுமே படாது, குழப்பு இருக்காது, சூப்பராக இருக்கும் இட்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்போதும் இட்லி ஊற்றி வைக்கும்போது தண்ணி நல்லா கொதித்த பிறகு இட்லியை ஊற்றி வை. இட்லி அப்போ தான் பார்க்க நல்லா பந்து மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இந்த மழை சீசனில் வீட்டுக்கு எறும்பு வரும், ஒரு பேட் ஸ்மெல்லு வர மாதிரி இருக்கும். கிச்சன்லலாம் நான்வெஜ் சமைச்சேன்னா அப்படியே ஸ்மெல்லு வர மாதிரியே இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவா ஷாம்பு, எந்த ஷாம்பு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பேக்கிங் சோடா, கொஞ்சம் உப்பு போட்டு அரை லிட்டர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டர் பாட்டிலை ஊற்றி வச்சு மூடியில் சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கோங்க. நீங்கள் வீடு துடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் தண்ணி இந்த தண்ணியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாப் போட்டு துடைச்சிங்கன்னா வீடு இந்த மழை சீசனுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். மூடியில் ஒரு சின்ன ஹூவுக்கு வச்சு இல்லை ஊசி வச்சு சின்ன சின்னதாக ஹோல் நிறைய போட்டுக்கோங்க. மழை சீசனில் மீன்லாம் சமைச்சிங்கன்னா அந்த அலசின அந்த சிங்கில் ரொம்ப மீன் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அப்போ பாத்திரம்லாம் கழுவிட்டு சிங்கெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல வாசனையாக ஷாம்பு வாஷனாக இருக்கும். பாருங்கள், வீடு துடைக்கும் போது வீடு ஃபுல்லாக அந்த தண்ணியை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாப் போட்டு தொடங்க இந்த மழை சீசனுக்கு எறும்பு எதுவுமே வராது, வீடும் நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி அடுப்பு ரொம்ப கரையாக இருந்ததுன்னா ஊற்றி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் தொடங்க, புது அடுப்பு மாதிரி நல்லா பல பலன்னு இருக்கும். அது மாதிரி கவுண்டர் டாப்பு நல்லா க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள், நல்லா புதுசு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். இந்த கார்னர்லலாம் அந்த மாதிரி கரை படிஞ்சிருக்கும், அதுக்கு இந்த ஸ்போக்கை வச்சு நீங்கள் நல்லா சுற்றி எடுத்தீங்கனாவே அந்த சின்ன சின்னதாக கரை மாதிரி படிஞ்சிருக்கதெல்லாம் நீங்கள் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கரை வருதுன்னு. அது மாதிரி கவுண்டர் டாப்பும் நல்லா தேய்ச்சிட்டு தொடச்சிட்டு பாருங்கள், புதுசு மாதிரி பல பலன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள், பாருங்கள் பளிச்சின்னு இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. அப்புறம் ஈர துணி வச்சு மறுபடியும் ரெண்டாவது டைம் நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா எல்லாம் புதுசு மாதிரி பல பல பலன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா கிச்சன் வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும், வீடே நல்லா வாசனையாக இருக்கும். அது மாதிரி ஃப்ரிட்ஜு, டைனிங் டேபிள் எல்லாமே நீங்கள் துடைக்கலாம், சூப்பராக வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ₹1 தான் செலவு, அதிகமாக எந்த செலவுமே இதில் இல்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க நெக்ஸ்ட் ஐடியா. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த வெண்டைக்காயோட அடிப்பகுதி அம்மா கட் பண்ணி போட்டாங்கன்னா எடுத்து ஃபேஸ்லலாம் ஒட்டி வச்சுக்கிட்டு விளாண்டுட்டு இருப்போம். அந்த மாதிரி விளாண்ட அனுபவம் யாராவது 90s கிட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அடிப்பகுதியை எடுத்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. அந்த தண்ணியை அடுத்த நாள் காலையில் வடிகட்டி எடுத்து குழந்தைங்களுக்கு முடியல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் மாதிரி ஒரு 10 நிமிஷம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து குளித்தாங்கன்னா முடி நல்லா ஷைனிங்காக வளவளன்னு சூப்பராக இருக்கும். இல்லையா, இதை அப்படியே நீங்கள் மிக்ஸியில் வச்சு தலையில் அப்ளை பண்ணிட்டு, இப்போ மழை சீசனாக இருக்குது அதனால இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், இல்லை பரவாயில்ல எனக்கு ஒத்துக்கும் அப்படிங்கிறவங்க வெந்தயம் அந்த வெண்டைக்காயோட நல்லா அரைச்சி தலையில் தடவி நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு குளிச்சு பாருங்கள். முடி நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். இந்த தண்ணியை கூட நீங்கள் இப்போ மழை சீசனாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன், இந்த தண்ணியை மட்டும் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு மசாஜ் பண்ணி குளிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். காசு போட்டு எந்த கண்டிஷனரும் வாங்கி முடிக்கி யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் ஐடியா. இந்த காளான் வாங்கின பாக்ஸ் எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது, வாரத்தில் ஒரு டைமாவது வாங்கிடுவோம். அந்த ஓரத்தில் மட்டும் 2 ரோ ஹோல் போட்டுக்கோங்க. அதுக்கு மேல் சைடில் இந்த மாதிரி டபுள் சைடும் செலோடேப்பு ஒட்டிக்கோங்க. நான் இது வந்து சிங் பக்கத்தில் வைக்க தான் யூஸ் பண்ணுறேன், காசு போட்டு பாக்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம அந்த மாதிரி வாங்குகிற பாக்ஸே நம்ம வந்து சோப்பு இந்த ஸ்க்ரப்பர் வச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னல் அப்படியே நல்லா ஒட்டிடுங்க. இந்த ஓட்ட உள்ள பகுதி தண்ணி உள்ளுக்கு வர மாதிரி இந்த மாதிரி ஒட்டிட்டு ஸ்க்ரப்பரு சோப்பு எல்லாமே இதில் சைடில் நீங்கள் சோப்பு கூட வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான லன்ச் மெனு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து மாங்காய் சாதம் தான் நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுட்டு முந்திரி வேர்க்கடலை இருந்தால் கூட போட்டுக்கலாம். வரமிளகாய், பச்சை மிளகாய், ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மாங்காய் மட்டும் நீங்கள் போட்டு வதக்கும் போது அந்த சாதம் லைட்டாக புளிப்பு வர மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சமாக கேரட், ஒரு சின்ன கேரட் துருவி இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா
நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பாப்பா இந்த மாதிரி போடும்போது தான், தனியாக மாங்காய் சாதத்தோட கேரட் சேர்க்கும்போது தான் சூப்பராக இருக்குன்னா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி அப்போ தான் முடிச்சிருப்போம். சரி, பருப்பு வைப்போம், அப்போ தான் பொங்கி கீழே ஊற்றி மறுபடியும் அந்த அடுப்பு துடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப டென்ஷனாகும். அந்த மாதிரி அடுப்பு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற்றும் போது, அந்த மாதிரி கீழே ஊற்றாத இருக்கதா டிஷ்யூ பேப்பரு நடுவில் ஹோல் போட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. அந்த பொங்கி வர பருப்பு தானே அந்த டிஷ்யூ பேப்பரை அப்படியே உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுடலாம். இது க்ளீன் பண்ணவும், குக்கர் க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், அடுப்பு உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் ரெடியாக. இது ஒரு சம்மர் சீசன் டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பட்டர் வாங்குவோம், இந்த மாதிரி பாக்ஸில் அமுலில் இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து கெட்டியாக வாங்குறது இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கினா, ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறேன்னா ஒரு பட்டர் எடுத்து போட்டால் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இப்போ இந்த மாதிரி தான் நான் வாங்கிக்கிறேன். தீந்த பிறகு கழுவிட்டு எதுக்காக வச்சுருக்கேன்னா, ஐஸ் கட்டி வர்றதுக்காக தண்ணி ஊற்றி ப்ரிசரில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நல்லா ஐஸ் கட்டி பெருசு பெருசாக வரும். அந்த மாதிரி இந்த கவர்லேயும் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நல்லா பாருங்கள், பெரிய ஐஸ் கட்டியாக வந்திருக்கு. இது வெளியில் எங்கேயாவது நீங்கள் ஃப்ரூட்ஸ் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணுன்னா ஒரு பாக்ஸில் எல்லா ஐஸ் பாக்ஸையும் ஐஸ் கட்டியும் போட்டு மேலே வச்சு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, நான்வெஜ்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே கூலிங்காக கெட்டு போகாத அப்படியே இருக்கும். இந்த கவரில் எதுக்கு ஊற்றி வச்சேன்னா, ஊசியெல்லாம் போட்டால் ஒத்தரம் கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி ஒத்தரம் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி கவரில் ஊற்றி நீங்கள் ஐஸ் கட்டி மாதிரி ஒத்தரம் கொடுக்கலாம். நிறைய யூஸ்க்கு இந்த ஐஸ் கட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் ஏரியா. நம்ம அரிசி வாங்குகிற பேக் வந்து காட்டன்லேயும் வருது, இந்த மாதிரி சில்வர் மாதிரி மாதிரி நல்லா திக்னஸாக உள்ள ஷீட்லேயும் வருது. இந்த மாதிரி உள்ளதை வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வெங்காய கூட பூண்டு கூட இல்லைலாம் கொட்டும் போது அடியில் அந்த டஸ்ட்டெல்லாம் கீழே கொட்டும். அந்த மாதிரி கொட்டாத இருக்கிறதுக்கு கவர் போட்டுட்டு, இந்த கவரை கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே பூண்டாக இருந்தாலும் வெங்காயத்தை தான் கொட்டினீங்கன்னா கீழே டஸ்ட்டு படாது. நான் வந்து ஃப்ரிட்ஜு கவருக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அளந்து எந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரிட்ஜு மேட்டு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். எடுத்து க்ளீன் பண்ணவும் துடைக்கவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மடிப்பு இருந்ததுனால கொஞ்சம் தூக்கணமாக இருக்கும். வெயிட்டு நீங்கள் மேலே வச்சிட்டிங்கன்னா மறுபடி பழக்கத்துக்கு வந்துடும். அப்படியே பாருங்கள், இந்த மாதிரி அடியில் ஷீட் போட்டுட்டு இது போய் காசு போட்டு நம்ம வாங்கணுன்னே தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேக்கை கட் பண்ணி மூணு ட்ரேக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா, இந்த வீடு துடைக்கிற மாப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினா. ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின பொருள், எடுத்து முறுக்கி புளிஞ்சி துடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இது வாங்கலாமேன்ட்டு தான் ரொம்ப நாளாக ரிவியூவில் போட்டு தான் வாங்கினோம். ஆஃபரில் தான் வாங்கினோம், 480 ரூபா. மீஷோலெலாம் பார்த்தா 600 ரூபாய்க்கு மேலே இருந்தது. பாருங்கள், ரொம்பவுமே சூப்பர் கலராக இருந்துச்சு. சரி வாங்க, இதை எப்படி யூஸ் பண்ணலாம் என்னன்னு பார்க்கலாம். ட்ரே ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு இழுத்துட்டு போகிறதுக்கு கையில் இழுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சக்கரம்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த தண்ணி அழுக்கு தண்ணி போடுறதுக்காக ஹோல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. 450 ரூபாய்க்கு ஓகே தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி பாருங்கள் ஊற்றிட்டேன், லைசால் ஊற்றிட்டேன். அப்போ வந்து இந்த கைப்பிடிகிட்ட இருக்கிற அந்த லாக்கை நம்ம எடுத்துட்டுருணும். அப்போ தான் தண்ணியில் நல்லா முக்கும். இப்போ நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சுத்தும், அந்த லாக்கை எடுத்துகிட்டு சுத்தும் போது தான் டேமேஜ் ஆகாத இருக்கும், ரொம்ப நாளும் வரும். அந்த லாக்கோடு சுத்தும் போது உங்களால் சுத்தவும் முடியாது. அந்த லாக்கு கையில் பாருங்கள், அந்த லாக்கை எடுத்துட்டுணும். நல்லா முறுக்குன பிறகு அந்த லாக்கை மேல் நோக்கி இப்படி லாக் பண்ணிட்டேன், நல்லா டைட் ஆகிடும். எடுத்து துடைக்கவும் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாப்பு வந்து ரொம்பவுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது கூட வந்து ரெண்டு மாப்பு கொடுத்துருந்தாங்க, ஒன்று வேஸ்ட்டானாலும் இன்னொன்று யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. நம்ம கையால் முறுக்கிட்டு துடைக்கும் போது லைட்டாக ஹாலில் தண்ணி திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் துடைக்கிற மாதிரி நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கு ஓகே தான் இந்த ரேட்டுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்க்கலாம். எங்கள் தோட்டத்தை தான் காட்ட போகிறேன். பன்னீர் ஆப்பிள் பாருங்கள், அப்படியே கொத்து கொத்தாக செம்மையாக காய்ச்சிருக்கு. பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்குது. இது வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி தண்ணி லிக்யூடு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பசங்களாம் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க, நான் தான் ஒன்று ரெண்டு பேர் சாப்பிடுவோம். இல்லைனா கெஸ்ட்டு வீட்டுக்கு யார் வந்தாலும் இதை பறித்து பறித்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு கேரி பேக் போட்டு கொடுத்துருவாரு, இல்லைனா பறித்து வண்டியில் எடுத்துகிட்டு போவார். போகும்போதெல்லாம் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்தாங்க எங்கள் வீட்டில் பழுத்ததுன்னு கொடுத்துட்டே போவார். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆப்பிள் மரம் இருக்கா என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஒரிஜினல் ஆப்பிள் தான் வாங்கிட்டு வந்து வச்சோம். ஆனால் வச்ச பிறகு காய்ச்ச பிறகு தான் தெரியுது இது வந்து பன்னீர் ஆப்பிள்னு. செம்மையாக கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. ஒரு கொத்து பறிக்கும் போது அடுத்த கொத்து கீழே வந்துடும், அந்த அளவுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். வாங்க அடுத்தது பாருங்கள். எங்கள் பாப்பா பண்ணியிருக்க வேலையை இட்லி ஆஃப் பண்ணுமான்னா மறந்துட்டா, அடித்தட்டு இட்லி எல்லாம் காந்திடுச்சு. இந்த மாதிரி பசங்க பண்ணும்போது எவ்வளோ டென்ஷன் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஸ்மெல்லு, வீடே காந்தின ஸ்மெல் வருது. ஆனால் அவளை கேட்டால் எனக்கு எந்த ஸ்மெல்லுமே வரலம்மா அப்படிங்கிறா. இந்த மாதிரி ஊற்றின பொண்ணுக்கு என்ன சாப்பாடு, இந்த காந்தின இட்லியோ எடுத்து கொடுக்கலாமா இல்லை வேறு டிஃபன் செஞ்சு தரலாமான்னு நீங்களே சொல்லுங்கள்.
உங்கள் பசங்க யாராவது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா, என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். இந்த தட்டை ஊற வச்சு கழுவுறது தான் ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு. அப்புறம் எங்கள் பாப்பா நெய் தோசை கேட்டால், சரி என்ன பண்ணுறது அம்மாவாச்சே, என் பொண்ணும் சரியாக சாப்பிடக்கூட மாட்டா, ஒரு நாளைக்கு ஒரு 10 டைமாவது சாப்பிட்டியா பாப்பா சாப்பிட்டியா பாப்பான்னு கேட்குறது தான் என் வேலையே. உனக்கு இந்த வார்த்தையை தவிர்த்து வேறு வார்த்தையே தெரியாதம்மா, எல்லாம் இப்போ சாப்பிட்டியா எப்படி இருக்குன்னு கேட்பாங்க, ஃபோன் பண்ணாலும் சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு இதையே கேட்குறேன்னு எங்கள் பசங்க கூட திட்டுவாங்க. அப்புறம் அம்மாவுக்கு வேறு வேலை தான் என்னாங்க, அது என் பொண்ணு சரியாக சாப்பிடவே மாட்டா, ரொம்ப லீனாக இருப்பா, அப்புறம் வேறு என்ன கேட்குறது சாப்பிட்டியான்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பேன். நீங்களே என்ன மாதிரி பேரண்ட்ஸ் தானா, ஹாஸ்டல்லேருந்து ஃபோன் பண்ணும்போது எடுத்த உடனே என்ன சாப்பிட்டா, எத்தனை தோசை சாப்பிட்டா, எத்தனை இட்லி சாப்பிட்டா, இதை தான் கேட்பேன். எல்லா அம்மாவும் இப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் எங்கள் பிள்ளைங்க நீந்தாமா இப்படி இருக்கா, கொஞ்சமாக திருந்துமான்னு சொல்கிறாங்க. எல்லா அம்மாவும் இப்படி தான் நான் சொல்கிறேன், நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.